ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விக்டோரியா. இது ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் அச்சீவ்மெண்ட். ரீசெண்டாக நம்ம ஊரில் இரவினு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நிறைய பேரில் பேசப்பட ஒரு காரணம், நான் லீனர்லேயே சிங்கிள் ஷாட்டில் அந்த மூவி எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த விக்டோரியா. இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடும். இந்த 2 மணி நேரம் 20 நிமிஷமும் ஒரே ஷாட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு தாரமான படம். ஸ்பெயின்லேருந்து ஜெர்மனில் வந்து தங்கியிருக்க ஒரு பொண்ணு ஒரு நாள் நைட்டு ஒரு பாருக்கு போகிறா. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவ படி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப டைம் லேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் காலை வேலைக்கு போயிடணும். சரி வீட்டில் போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துட்டு வெளியே போகணும்னு பார்க்குறா. அப்போ அந்த இடத்துல 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் மட்டும் நம்ம ஹீரோனை பார்த்து ஜெர்மனில் பேச ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோனுக்கு ஜெர்மனி தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோனோட சொந்த ஊர் ஸ்பெயின். அவள் தொழிலுக்காக இந்த ஜெர்மனில் வந்து தங்கிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் ஜெர்மனி தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இவ என்னன்னு கேட்குறப்ப, ஓ இங்கிலீஷா, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு அந்த ஆள் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பார்லேருந்து ஒரு சைக்கிள் எடுத்து போயிட்டுருக்கா. அப்போ உள்ள ஒரு 4 பேர் பார்த்தால, அந்த 4 பேர் அந்த பார் விட்டு வெளியே வந்து ரோட்லேயே குடியும் குமணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த 4 பேரில் ஒரு பையனுக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்னு ஸோ எல்லாரும் சாலை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறப்ப இதை ஓரணும்னு பார்த்துட்ருக்கா. இதுக்குள்ள ஒரு பையன் பேசியிருந்துருப்பால, இவன் தான் அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். அவனோட பேர் ஃபெட்ரிக். அவன் நம்ம ஹீரோனை பார்த்து, மேடம் நாங்கள் ஜாலியாக இருக்கிறத நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்கீங்களே, இன்றைக்கி நைட் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ நீங்களும் எங்களோட வரீங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா இவன் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப மாசம் ஆயிருச்சு. பட் பாசம் தெரியாதனால யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்க மாட்டாள். இப்போ ஒரு பையனாக வந்து பேசுகிறப்ப வேறு வழி இல்லை, இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக மாறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாள். இப்போ 5 பேர் சேர்ந்து இந்த ரோட்டிலே குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சரக்கு காலியாக இருப்ப, டேய் சரக்கு காலியாகிடுச்சுரா, உன் ஃப்ரெண்டோட கடை இருக்குல்ல அங்கே போய் சரக்கு வேணும்னு சொல்கிறப்ப ஃபெட்ரிக்கும் அங்கேருந்து போகிறான். கூடவே நம்ம ஹீரோனை கூட பேசிட்டே போகிறான். எங்கே நீங்கள் இந்த ஊரில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜெர்மன்லாம் தெரியாதா, இந்த மாதிரி பசங்க கீழே கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ உங்கள் 2 பேரும் அந்த ஃப்ரெண்டோட கடைக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் வயசான ஆளுமா தான் இருப்பாரு. அவர் பாட்டு குவார்ட்டோடு தூங்குறப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்றா. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் கூப்பிடாதீங்க, அவள் அப்படியே குவார்ட்டோடு தூங்கிட்டோம், நாளை காலைல பார்த்து நானே சொல்லிக்கிறேன், அந்த சரக்கு மட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து சரக்கில் ஆடை போட்டு போயிடுறாங்க. அதுக்கேட்டு செம்மையை குடிச்சிட்டு நரோட்டில் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த கேங்கில் ஒரு மொட்டை இருப்பான், இவன் ஆக்சுவலாக ஒரு பாக்ஸர், எதுக்கு எடுத்தாலுமே கோவப்பட்டே இருப்பான். இவங்களாம் சரக்கு போட்டு வேற லெவல் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறப்ப அந்த வழி 2 பேர் நடந்து போவாங்க. அந்த 2 பேரோட இந்த மொட்டை வம்புடுத்துருவான். அதான் 2 பேருக்கு சண்டை வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ குறுக்கப்பே, சாரி பாஸ் அவன் குடிச்சிருக்கான், இது ஒரு பர்த்டே பார்ட்டி, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அங்கே அனுப்பி வச்சுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. டேய் நர்ரோட்டை வந்து நம்ம தான் அமைதியாக இருக்கணும், இப்போ நீயே சண்டை போட போவ, சரி விடு, எனக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, நர்ரோட்டிலேருந்து குடிச்சிட்டு இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், வாங்க அந்த வீடு போய் பார்ட்டி கொண்டாடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஃபெட்ரிக்கை பார்த்து சில கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் அந்த மொட்டை யார், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறான், அவனுக்கு அப்படி என்னதாச்சுன்னு கேட்குறப்ப அவர் மிகப்பெரிய பாக்ஸர், ஒரு வாட்டி பாக்ஸிங் விளையாடுறப்ப ஒரு ஆள் அடித்து சாவடிச்சிட்டான், அதனால் இவங்களுக்கு கேஸ் போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ஊரில் ஒரு கேங்ஸ்டர் டீம் இருக்குது, ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு இவனை பெயிலில் வெளியெடுத்தாங்க. அப்புறம் அந்த கேங்ஸ்டர் கேங் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்ருப்பான். இவனை பற்றில பெருசாக கண்டுக்காத, நீ பாட்டு பாட்டி மட்டும் சர்வே பண்ணு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்கும். எல்லோரும் அங்கே போய் சரக்கடிக்கிறப்ப நம்ம ஏன் அங்கேருந்து வியூ பார்க்குறா, அந்த வியூவே சமாளாக இருக்கும். இவ பாட்டு குடிச்சிட்டு கத்துறப்ப, ஹே இது நைட் டைமு, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியான்னு சொல்லிட்டு எல்லோரும் சரக்கு போட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீன் டைமை பார்க்குறா. பார்த்தா நைட் 4 மணி. அதனால் உடனே ஹீரோ பார்த்து, ஹே எனக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, நான் இங்கேருந்து போகணும், என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப, ஹே இங்கே நைட்டு ஸ்டே பண்ண முடியாதானே, காலைல பார்த்துக்கலன்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா நான் இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குறேன், 7 மணிக்குள்ளே கடை திறந்தே ஆகணும், இப்போவே 4:00 சீக்கிரம் போனால் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும், ப்ளீஸ் என்னை மட்டும் அந்த காஃபி ஷாப்பில் விட்டான்னு கேட்குறப்ப இவனு சரின்னு நம்ம ஹீன் கூட போகிறான். நம்ம ஹீன் வரப்போ சைக்கிள் வந்துருப்பால, அதில் ஹீன் உட்கார வச்சு 2 பேர் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் போதிலேயே அந்த சைக்கிளே நின்றுருக்கா. ஸோ எப்படி ஒரு வழியாக அந்த காஃபி ஷாப் போயிறாங்க. நம்ம ஹீரோடு இருந்த அந்த கொஞ்சம் நேரமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபெட்ரியை கிட்டத்தட்ட அவள் லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கா. சரிங்க நான் இந்த காஃபி ஷாப்பில் தான் வேலை பார்ப்பேன், எப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணினாலும் நீங்கள் இந்த காஃபி ஷாப் வாங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி சொல்கிறாங்கன்னு போலன்னு பார்க்குறப்ப, எங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, கடையில் காஃபிலாம் போடுவேன், வந்து குடிச்சிட்டு போகிறேன்னு கேட்குறப்ப
கேட்குறப்ப எனக்கு காஃபியில் வேணாம் சரக்கு மட்டும் போதும், சரி எதுக்கு உங்கள் கடையை வந்து பாட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் சும்மா அந்த கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவள் பார்த்து அந்த கடையிலேயே ஒரு பியானோ இருக்கும், அதை பார்த்தோம் சர்ப்ரைஸாக இருக்குது. ஏங்க உங்கள் கடையில் பியானோலாம் இருக்கா, எனக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும், உண்மையை சொல்லப்போன எங்கள் தாத்தா நல்ல பியானோ வாசிப்பார், அவரோட பிளட் என் உடம்புல ஓடிட்டுருக்கு, ஸோ எனக்கு கொஞ்சமாவது பியானோ வாசிக்க தெரியும், கொஞ்சம் வாசிச்சு கட்டணும்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வாசிக்க ஆரம்பிக்கிறான், அவ்வளோ மோசமான வாசிக்கல ஏதோ கொஞ்சம் அவரேஜ் வாசிட்டு முடிக்கிறான். இதை பார்க்குற ஹீரோயினும் சரி இப்போ நீங்கள் வாசிட்டீங்களே நான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாசிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்து வேற லெவலில் அவ்வளோ தாழ்மாரி வாசிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏங்க நீங்கள் சும்மா வாசிக்கிறதுனே சொன்னீங்க, ஏதோ ஸ்டேஜ் ஷோ பண்ணுற மாதிரி இவ்வளோ பிரமாதம் வாசிக்கிறீங்களே, உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியுமான்னு கேட்குறப்ப இதே என் ப்ரொஃபஷனு, கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் என் சைல்ட்ஹுட்லேருந்து இந்த பியானோ மட்டும் கற்றுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கே மாஸ்டர் கடையில் ஒரு சண்டை வந்துருச்சு, அதுலேருந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போகலன்னு சொல்கிறப்ப எங்க இதில் ஒரு சில்லி ரீசனாக இருக்குங்க, நீங்கள் இவ்வளோ பிரமாதம் வாசிக்கிறீங்க, ஸோ உங்கள் திறமைக்கெலாம் நீங்கள் இங்கேயே இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளப் இருக்குது, ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களை மாதிரி பியானோ வாசிக்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களோட கலந்துக்கிட்டாலே நீங்கள் பெரியால மாறலாம், கண்டிப்பாக அவங்களை சேப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, பார்த்தா அந்த மொட்டை இருக்கால அவன் தான் கால் பண்ணுறான். டே மச்சான் எங்கடா இருக்க, ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கு, உன்னை கூப்பிடுன்னு சொல்கிறப்ப நான் இந்த மாதிரி காஃபி ஷாப் இருக்குல்ல அங்கே தான் இருக்கேன், வந்து எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறப்ப அந்த மொட்டை அங்கே வரான். சீக்கிரம் அண்ணன் வேலை கொடுத்துருக்காரு, வந்து காலர்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ ஈங்க டாடா காமிச்சிட்டு சரிங்க நான் இப்போ போயிட்டு வரேன், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவ்வளோ சரின்னு கொஞ்சம் டைமை பார்க்குறா, கிட்டத்தட்ட விடிகிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, பெருசாக பல் விளக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் சொல்லிட்டு இவ பல் விளக்கிட்டு இருக்கா. பார்த்தா போன காரு திரும்பி வருது, இவன் என்னன்னு பார்க்குறப்ப இவங்க கேங்கில் 4 பேர் இருந்திருப்பாங்களே, அதில் ஒருத்தனு தான் இன்றைக்கி பர்த்டே வந்திருக்கோம், அவன் சாமியாக குடிச்சிட்டு போல அதனால் மொட்டையை படத்தில் இருக்கிறான், இவங்களும் எவ்வளோ எழுப்பு ட்ரை பண்ணுறாங்க பட் அவன் எந்திரிக்க மாதிரி தெரில, அந்த மொட்டைக்கு செம கடுப்பாயிருச்சு, ஏண்டா இந்நேரம் பார்த்துட்டுலாம் பண்ணுவீங்களாடா, எந்திரம் எந்திரம் கூப்பிட்டு பார்க்குறான் பட் அவன் எந்திரிக்க மாதிரி தெரில, அந்த மொட்டை கோவத்தில் 4 பேர் வேணுமே என்ன பண்ண கேட்குறப்ப நம்ம ஈரோ மெதுவாக ஹேன்கிட்ட போகிறான். எங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, அதுக்கு எங்களுக்கு 4 பேர் தேவை, இப்போ ஒரு ஃப்ரெண்டு மட்டையாயிட்டான், ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களோட வர முடியுமான்னு கேட்குறான். இதை பார்க்குற நம்ம ஏன்னு கொண்டுமே புரியல, வேலையா அப்படி என்ன வேலைங்க, என்ன அப்படி என்ன பண்ண முடியும்னு கேட்குறப்ப ஒரு சின்ன வேலை தான், நீங்கள் கார் ஓட்டிட்டு எங்களை திரும்பி கூட்டி வரணும், கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் வேலை மாதிரி தான், நீங்கள் ஒரு நாள் இந்த கடையில் வேலை பார்த்து எவ்வளோ காசு வரும், அதை விட இந்த 2 மணி நேரத்தில் காசு தந்துடுறேன் மேடம் ப்ளீஸ், உங்களால் வர முடியுமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ ரிஜெக்ட் பண்ண முடியல, சரின்னு மிச்சம் இருக்கிற 3 பேரோடு சேர்ந்து நம்ம ஹீரோ காரில் போயிட்டுருக்கா. பார்த்து அந்த மொட்டை தான் பதற்றமாக இருக்க மாதிரியே இருக்குது, வண்டியில் வழி சொல்கிறப்ப கூட ரைட்டில் போ லெஃப்ட்டில் போன்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோ சந்தை வந்துட்டே இருக்குது, அண்ட் அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே இவன் நோட் பண்ணி கேட்டுட்ருக்கா. அப்போ தான் தெரியுது இங்கே ஓட்டுற காருமே திருட்டுக்கான்னு சொல்லிட்டு, இதை பார்த்தா லைட்டாக பயப்படுறா, இப்போ ஒரு வழியாக உடத்துல போய் கார் நிப்பாட சொல்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 4-5 பேர் கேங்ஸ்டமாக இருக்காங்க, எல்லோரும் காரோட்டு இறக்கி நம்ம ஹீரோன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வயசான ஒரு நபர் வரான், ஆக்சுவலாக யார்னா இந்த மொட்டை கூட ஜெயிலுக்கு போயிருப்பாள், அப்போ ஒரு கேங்ஸ்டர் தான் வந்து இவனை காப்பாற்றதான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாள், அந்த கேங்ஸ்டர் தான் அவன், அவன் அந்த மொட்டையை பார்த்து இங்கே பாடுறா, இந்த ஊரில் எனக்கு ஒரு விரோதி இருக்கான், அவனுக்கு நான் யாருன்னு காட்டணும், இப்போ நீ அவனோட கடைக்கு போனீங்கன்னா அவன் கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க பட் கண்டிப்பாக அவன் கல்லாப்பட்டியில் 1 லட்சமாவது இருக்கும், ஸோ அந்த 1 லட்சத்தை நீங்கள் ஆட்டையை போட்டு அதை நீங்களே ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க, எனக்கு தேவையெல்லாம் அவன் கடையில் இருக்கிற காசு எடுக்கணும், இது மட்டும் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப அந்த மொட்டை ஸ்டார்டிங்கில் தயங்குறான். பட் அந்த கேங்ஸ்டர் அந்த மொட்டையை பார்த்து, ஹே உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ ஜெயிலில் இருந்தப்ப நான் தான் உன் பெயில் எடுத்திருக்கேன், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டேன்னு கேட்குறப்ப அந்த மொட்டைக்கும் ஒரு வழி தெரில, அவன் ஃப்ரெண்ட்ஸில் கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டி போகலாம் பார்க்குறான். பட் இதை பார்த்து ஹீரோனுக்கு பயம் வந்துடுது, என்னது திருட போகிறோமா, என்னால் முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பேசி பார்க்குறான், இங்கே பாரு நம்ம 1 லட்சம் ஆட்டை போட போகிறோம், ஆளுக்கு பங்கு போட்ட கூட 25,000 ரூபா வரும், நீ கடையில் போனால் 250 ரூபாய்க்கு வேலை பார்ப்ப, எங்களோட வான்னு கூப்பிட்டு பார்க்குறப்ப இவ இப்போ பயத்தில் தான் இருக்கா. இதை பார்க்குற ஹீரோ, இங்கே பாரு திருடுற வேலைக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குவோம், உன் வேலை எல்லாமே கார் ஓட்டுறது மட்டும்தான், ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி வைக்கிறப்ப ஹீரோ ஒரு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறா. பட் திருட போகிறோம்னு ஈஸியாக திருட போயிடலாமா, அதுக்காக ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு முகத்தில் மாஸ்க் போட்டு இந்த இடத்துக்கு போகிறோம், யாராக இருந்தாங்கன்னு அடிச்சு போடுறோம், காசு அடைபட வரேன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிளான் கொடுக்குறாங்க. ஸோ அதுபடி கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. மொட்டை நம்ம ஹீரோனு பார்த்து, சரி நீ சீக்கிரம் வண்டி திருப்பி நின்று நாங்கள் உள்ளே போய் பணத்தை ஆட்டைப்பட வரேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த கடைக்கில் போகிறாங்க. நம்ம ஹீரோ மெதுவாக காரை திருப்பி நின்றுட்டுருக்கா, பார்த்து கொஞ்ச நேரத்தில் அந்த கார் தானாக ஆஃப் ஆயிடுது, என்ன கார் ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணுறா. பார்த்து அந்த கார் ஸ்டார்ட் ஆக முடிக்குது, இவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறா அந்த கார் ஸ்டார்ட் ஆகிறமே தெரில. பதட்டத்தில் இருக்கிறப்ப 3 பேர் கொள்ளடிச்சு சொல்லுவாங்க, சீக்கிரம் கார் எடு இங்கேருந்து போகணும் போகணும்னு சொல்கிறப்ப
அதான முடியல, நானும் அப்போ ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் ஆக முடிக்குது, எங்கே தான் அந்த கார் ஆட்டே போடி கேட்குறப்ப, ஆமாம் நான் அதை மறந்து போயிட்டேன் சார் அப்படியே உட்காருன்னு சொல்லிட்டு இதை வயர்லாம் ஜாயின் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு வேளை பணத்தை ஆட்டே போட்டு நாலு பேர் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நாலு பேருக்கு உயிரே வந்திருக்கு. எஸ் 100,000 ரூபா ஆட்டே போட்டோம், இதை நம்ம நாலு பேர் ஷேராக பிடிச்சிக்கோம். இந்த ரீலிங் உங்களுக்கு ஓகேன்னு கேட்குறப்ப நாலு பேத்துக்குமே செம்ம ஹாப்பி. அதுலேயும் முக்கியமாக நம்ம உயிரினு தான், ஏன்னா கடல் வேலை பார்த்து கூட இவ்வளோ காசு கிடைக்கும்னு தெரில, பட் ஜஸ்ட் ஒரு மாதிரி கார் ஓட்டுறதுக்கே இவ்வளோ காசு கிடைச்சிருக்கே. அந்த ஒரு ஹாப்னஸில் அவங்க இருக்கிறப்ப இது இதோட விட்டுடலாமா, நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சது அந்த பாரில் தான், வாங்க திரும்ப அந்த பாருக்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்டிங் மீட் பண்ண அந்த பாருக்கு போகிறாங்க. செம்ம சரக்கடிக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ஓடிட்டு வந்த கார் இருக்கும்ல, அதை இன்கேஸ் போலீஸ் பார்த்தா ஏதோ பிரச்சனை ஆயிரும், அதை மட்டும் நேக்க மறந்து வச்சுட்டு இங்கே குடி குமான்னு சொல்லிட்டு வேற ஆள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்டே இவங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. சரி போதுண்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ எதாவது போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாரை விட்டு வெளியே வந்து கார்டுக்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தவங்க கார் சுற்றி நிறைய போலீஸ்கார் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து அந்த மொட்டைக்கு பயம் வந்துடுது. ஓ ஷீட், இதப்புறம் போலீஸ் தெரிஞ்சு நம்ம காரை மறைச்சுன்னு வச்சுருந்தோம், எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்குறப்ப அதுவே தெரில. சரி நம்ம நாலு பேர் நைஸ் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம், பட் ஓடக்கூடாது, வேகமாக நடக்கூடாது, நம்ம ஓடுறதை பார்த்தாலே நம்ம திருடன் கண்டுபிடிச்சிருவாங்க. மெதுவாக பேனிக் ஆகாமல் சாதாரண பொதுமக்கள் போகிற மாதிரி போகணும்னு சொல்கிறப்ப நாலு பேரும் மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஏன்னு பார்த்தமாவே இருக்கு. ஹே பயப்படாத, மெதுவாக போகணும்னு சொல்லிட்டு நாலு பேரும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கார் குறுக்கு வந்து, என்னடா திருட்டு பசங்களா, நீங்கள் தான் அந்த காரை சொந்தக்காரங்க, நில்றான்னு சொல்கிறப்ப இந்த நாலு பேருக்கு அள்ளு விட்டுருது. சீக்கிரமாச்சா ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த மொட்டை கையிலையும் இன்னொரு பையன் இருப்பான், அவன் கையில் மட்டும் கன்று இருக்கும். இவங்க அந்த போலீஸ் ஷூட் பண்ணுறப்ப பதிலுக்கு அந்த போலீஸ் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குடுகுடுன்னு புதருக்குள்ளே ஓடுறப்ப அதில் ஒரு பையன் இருப்பால, அவன் நெஞ்சிலே போலீஸ் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பையன் அந்த ஸ்பாட்டில் செத்து போயிடுறான். இந்த மூணு பேர் என்ன பண்ண தெரியாமல் ஒவ்வொரு இடமும் உட்காந்து மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மொட்டோடு இடுப்பில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் வயிற்றுலேருந்து ரத்தமாக பல பலம் ஊற்றிட்டு இருக்கு. அவனும் இவ்வளோ நடக்க ட்ரை பண்ணுறான், பட் நடக்க முடியல. இதை பார்க்குற ஹீரோக்கு எனக்கு என்ன பண்ண தெரில. சரிடா, நான் தான் விசுவாசத்துக்காக இந்த பணத்தை ஆடப்பட வந்துட்டேன், பட் இதில் தேவையில்லாமல் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. இந்த காசு நீ வச்சுக்கோங்க, போலீஸ் கண்டிப்பாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அப்படியே இங்கேருந்து போய் போலீஸ் டைவெர்ட் பண்ணுறேன், அதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தவிச்சுப்போங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் என்ன பண்ணுறதே முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே மொட்டை அங்கே நடு ரோட்டில் ஓடுறப்ப போலீஸ்லாம் சேர்ந்து அவனை சுற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் சாக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் குழுவுன்னு ஒரு பதவியே ஓடி போகிறாங்க. பார்த்து அந்த இடத்து பக்கத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கும். இவங்க வேகமாக அந்த அப்பாயின்மெண்ட் போகிறப்ப ஒரு சிங்கிள் மதர் மட்டும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு கை குழந்தை இருக்கும். அவங்க உங்க ரெண்டு பேரும் பார்த்து பயப்படுறப்ப, மேடம் பிளீஸ் கத்தாதீங்க, கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியாங்க சொல்றப்ப அந்த லேடி பயந்து போய் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ண தெரில. சார் இப்போ கொஞ்ச நேரம் ஹாப்பினஸாக இருந்தோம், பட் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க, இன்னொருத்தனை போலீஸ் அரசு பண்ணி கூட்டி போயிருக்காங்க. அவனாலும் என்னாச்சுன்னு தெரில. என்ன பண்ண போறோம்னு இருக்கிறப்ப இவங்க இருக்கிற அப்பாயின்மெண்ட் சுற்றி நிறைய போலீஸ் நின்று இருக்காங்க. இதை பார்த்து அவங்களுக்கு செம்மையை அள்ளு விட்டுறது. போச்சு, நம்ம செத்தோம், நம்ம ஆயுசுல ஜெயிலாக இருக்கப்போனு சொல்லிட்டு இவங்க பயத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு சடனாக ஒரு ஐடியா வருது. உடனே ஒரு ரூம்க்கு ஓடி போய் அந்த துணியில் இருக்கிற கபோர்டு இருக்கும்ல, அதுலேருந்து அந்த துணி எட்டு வரா. ஹீரோ ஹீரோ அதை போட்டுட்டு அந்த வீட்டில் அந்த அம்மா இருப்பாங்களே அவங்கள்ட்ட பேச போகிறா. மேடம் உங்கள் கை குழந்தை இருக்குல்ல, அது உங்களுக்கு தேவை, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தை தரேன்னு சொல்கிறப்ப என்னது ஏன் கை குழந்தை தரணுமா, என்னால் முடியாதுன்னு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் ஒரு பொண்ணை கேட்குறேன், சுற்றி போலீஸாக இருக்காங்க, நாங்கள் ஒரு கப்புள்ஸ் மாதிரி வேஷம் போட்டு இங்கேருந்து வெளியே போயிடுவோம் மேடம். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு கடை இருக்குல்ல, இங்கேருந்து போலீஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கடையோட வாசலில் உங்கள் குழந்தை வச்சுட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து வந்து உங்கள் குழந்தை எட்டு போயலாம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்குறப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிற மாதிரி தெரில. நாம் ஏற கோபத்தில் அவங்ககிட்ட ஒரு கன் இருக்கும், அதை எடுத்து அந்த மாட்டை நெத்தி புட்டில் வச்சு, ஏ உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறது, உங்கள் குழந்தை எட்டு போவேன், இன்கேஸ் பர்மிஷன் தரலனா இங்கேயும் குழந்தைய கொண்டுருவேன், எப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. நாம் ஏன் கண்ணை கீழே சொல்லி, மேடம் அவன் அப்படி தான் மேடம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான், என்னை நம்புங்க மேடம், உங்கள் குழந்தைக்கு ஒரு கீழ் கூட வராது, நாங்கள் இங்கேயும் தப்பிச்சுட்டு அந்த கடையில் வச்சுட்டு வரோம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு வழி தெரில. ஸோ அந்த குழந்தைய எடுத்துட்டு ஒரு புருஷ முன்னாடி மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோ அந்த அப்பன் மட்டும் வெளியே போகிறாங்க. போலீஸ் ரெண்டு பேரும் சுற்றி வளைச்சு, யோ யாரா நீங்கள், இந்த நேரத்துக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறப்ப, சார் குழந்தை அழுதுட்டு இருக்கு சார், நாங்கள் ரெண்டு புருஷ முரட்டி இந்த அப்பார்ட்மெண்ட் ரூமில் தங்கிக்கிட்டு இருக்கோம், சும்மா வாக்கிங் தான் போந்தான்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, சரி இந்த பக்கம் திருட்டு பசங்க ரெண்டு பேரும் போனாங்களா, அவங்கள யாராவது பார்த்துன்னு கேட்குறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. எப்படியோ ஒரு வேளை போலீஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. இவன் சொல்லியிருப்பான் அந்த கடை. ஸோ அந்த கடையோட வாசலில் அந்த குழந்தைய வச்சுட்டு ரெண்டு பேரும் வேக வேகமாக அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்டே போட்ட பணம் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது. ஸோ உடனே ஒரு டாக்ஸி நிப்பாட்டி ரெண்டு பேரும் அங்கேருந்து ஒரு ஹோட்டல் ரூம் போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அடிக்கடி வயிற்று கை வச்சுட்டே இருக்கான். இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறா, பட் பெருசாக அவங்ககிட்ட கேட்க முடிக்கிறா.
இப்போ ரூமு புக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரூமில் போய் உட்காடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சாமியை அழ ஆரம்பிக்கிறான். அப்போ தான் கையை திறந்து பார்த்தா கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. இவனால் ஷூட் அவுட் நடந்துருக்கும்ல, அந்த ஷூட் அவுட்டில் இவன் மாதிரி புல்லட் போட்டிருக்கோம், அதனால் ரத்தம் வரப்ப நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிடுறா. ஏ ஃபெட்ரிக், உனக்கு என்னாச்சு, இவ்வளோ குண்டடிப்பட்டிருக்கே, சீக்கிரம் வா, நம்ம எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறப்ப இல்லை கண்டிப்பாக நம்மளால் முடியாது, ஹாஸ்பிட்டல் போனால் என்னோட சேர்ந்து நீயே மாட்டிக்குவ, பேசாமல் இங்கேன்னு சொல்கிறப்ப இவ சமயம் பயந்து போயிடுறா. அப்போ அங்கே இருக்க ரூமில் டிவியில் நியூஸ் கிளாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நாலு பேர் இந்த கடையை கொள்ளடிச்சிருக்காங்க, அதில் ஒருத்தனை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுட்டாங்க, ஒருத்தனுக்கு பலமாக குண்டடிப்பட்டிருக்கு, அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், மீது ஒரு பையனை பொண்ணு மட்டும் போலீஸ் பிள்ளை தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்களும் சீக்கிரம் கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோவும் இங்கே பாரு விக்டோரியா, கண்டிப்பாக என்னால் உயிர் பிழைக்க முடியாது, இந்தா இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நீ ஒரு சொந்த ஊர்லேருந்து பொழப்புக்காதான் இந்த ஊருக்கு வந்திருக்க, இந்த காசை வச்சு நீ திரும்ப சொந்த ஊருக்கே போயிரு, ப்ளீஸ் எனக்காக நீ இதை மட்டும் பண்ணுன்னு சொல்கிறப்ப இல்லை ஃபெட்ரிக் நான் ஒன்றுட்டு போக மாட்டேன், நீ என் கூட வந்துரு, உன் உயிர் கொண்டாதுன்னு சொல்லிட்டு ஃபெட்ரிக்கை எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறா. பட் கொஞ்ச நேரத்தில் அதிகம் பிளட் லாஸ் ஆகி ஃபெட்ரிக் அங்கேயே செத்து போயிடுறான். இதை பார்க்க நம்ம ஹீனுக்கு என்ன பண்ண தெரில, ஏன்னா இன்றைக்கி ஒரு நைட்டு தான் அவள் ஃபெட்ரிக்கே பார்த்துருப்பா, அந்த ஒரு நைட்டில் ரெண்டு வருஷத்துக்கு அவ்வளோ அழகாக காதல் பில்ட் ஆகிருக்கும். பட் கடைசியில் இந்த ஒரு நைட் முடியாததுக்குள்ளேயே ஃபெட்ரிக் இறந்து போயிட்டானே, இந்த ஒரு சோகம் நம்ம ஹீனுக்கு இருக்கும். பட் வேறு வழி இல்லாமல் ஃபெட்ரிக்கோட பணத்தை அந்த ரூம்லேயே விட்டுட்டு இவ மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு நான் ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டுருக்கா. இங்கேயே விக்டோரியாங்கிற இந்த படம் முடியுது. சிவன் நேரம் நான் பார்த்தது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. சில சீன்ஸ் ஏதாவது சொதப்படுறதா கூட திரும்ப அந்த பாஸ் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கணும். அண்ட் இதில் முக்கியமாக இதை நைட்லேருந்து பகல் ட்ராவல் ஆகக்கூடியது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் தான் அடுத்த ஷூட்டிங் வச்சாகணும், திரும்ப அந்த பாருக்கு பாடம் கொடுக்கணும், ஆர்டிஸ்ட்லாம் கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. பட் அதையெல்லாம் தவிர்த்து வெறும் மூணே டேக்கில் இந்த ஃபுல் படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சினிமாட்டிக் அச்சீவ்மெண்ட் தான் இந்த ஃபுல் படமே. அண்ட் நிறைய பேருக்கு கிளைமேக்ஸ் புரியாமல் இருக்கலாம். ஸோ கிளைமேக்ஸுங்கிறது ஒரு ஓப்பன் எண்டிங் தான், இதுக்கடுத்து என்னென்ன நம்ம ஏன் இந்த பணத்தை எடுத்துகிட்டு அவர் சொந்த ஊருக்கு கூட போகலாம், இல்லை நம்ம பணத்தை தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அந்த பணத்தை போலீஸ்களுக்கு கொடுத்து சரண்டர் கூட ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் எண்டிங்கோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் சப்போன்ச்சு உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு ரிப்ரெசிங். பை கைஸ்.